இது வந்து மெக்சிகன் ஃபுட்டுங்க. ஆமாம், இந்த பிஸ்கட் ஆப்பம் ஆப்பத்துக்கு வெஜ் ஸ்டூ இருக்கு. தேங்காய் பால் இல்லை, தேங்காய் பால் வேண்டாம்ட்டாங்க, அதனால தேங்காய் பால் ஸ்பைசி. ஆமாம், ஸ்பைசி. ஊறுகாய், ரொம்ப தயிர் சாதம், வெஜ் சோயாட்டா மட்டன் கிரேவி இதுங்க, வெஜ் சோயாட்டா. இது வந்து மினி காயின் பரோட்டாங்க, ரைட்டா ஆனி ரைட்டா. நம்ம ரிவர்ஸில் வரோம். ஹைதராபாத் தம் பிரியாணி ஓப்பன் பண்ணுமா? ஓப்பன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஹைதராபாத் தம் பிரியாணி, கோகனட் சட்னி, பச்சை பச்சை மொச்சக்கொட்டை போடுவோம். மொச்சக்கொட்டை இருக்குங்களா, அது போட்டு கொடுங்க. பொதுவாக மொச்சக்கொட்டை வந்து காஞ்சது போடுவாங்க, நம்ம வந்து இட்லிக்கு வந்து பச்சை மொச்சக்கொட்டை. பொதுவாக இந்த பொங்கல் டைமில் தான் மொச்சக்கொட்டைக்கு அதிகமான ஒரு இட்லி. ஷெல் இட்லி, இட்லியோட ஷேப் வந்து இட்லி ஒயிட் இட்லி தான், யூர் ஒயிட் இட்லி தான், அதெல்லாம் எந்த இல்லைங்க. இந்த இட்லியோட அந்த ஷேப் மட்டும் ஷெல் மாதிரி ஷேப், மோல்டு கட்டம், வேறு எந்த இதுவும் இல்லை. அது வந்து எதுவும் பிளாஸ்டிக் எல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து நான் ஸ்டிக் இட்லி தட்டம். இப்போ இட்லி தட்டம் உங்களுக்கு காமிச்சிடறேன். நிறைய பொறுத்தோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பிளாஸ்டிக்கில் ஊற்றுறாங்க சமையல்காரங்க, நாங்கள் அப்படி பண்ணுறது. இது வந்து முழுக்க முழுக்க மோல்டு, அதுவும் நான்ஸ்டிக். டொமேட்டோ சாஸு, ஆனியன் சமோசா, இதுதான் மெக்சிகன் டேக்கோஸ் அங்கே போட்டிருக்காங்க இல்லைங்களா. இது வந்து சாக்லேட் போட்டு கிரன்ச்சிங்க, தேங்காய் பவுடரும் முந்திரியும் சாக்லேட்டும் போட்டு பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ரியலாக சாக்லேட் மாதிரியே இருக்கும், பட் சாக்லேட் கம்மி, சாக்லேட் கோகனட் பவுடர் கேட்கும். கொலா புட்டு, கொலா புட்டுக்கு பஞ்சாமிடு தான், அது கரும்பு சர்க்கரை நெய், இது ஒரு காம்பினேஷன். எல்லோரும் கொலா புட்டு கடல குழம்பு சாப்பிடுவாங்க. நெட் பாஸ்தா, நெட் பாஸ்தா, இது வந்து ஒயிட் பாஸ்தா. ஒயிட் பாஸ்தா ஏப்பா போர்டு இல்லை, மேலே போட்டு. இது வந்து எங்கே வந்து சரி, ரெட் பாஸ்தா, ஒயிட் பாஸ்தா, பண்ணிருக்கா, பைனா போட்டுக்கா, இது நம்ம இது அதே தான், ரெண்டு கவுண்டர் வச்சுருக்கோம். கூட்டம் வரும்போது அங்கே இங்கேயும் மாற்றி வாங்கிட்டு, இங்கேயும் வந்து ஒயிட் பாஸ்தா, தென் ரெட் பாஸ்தா.